சபரிமலைக்கு சென்ற மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை மரியாதை குறைவாக பேசி அவமதித்த கேரள காவல்துறையினரை கண்டித்து கன்னியாகுமரியில் பாஜக சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கல்வீச்சு தாக்குதலில் 8 அரசு பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. இதனால் கன்னியாகுமரியில் இருந்து நெல்லை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட வெளியூர்களுக்கு செல்லும் பேருந்துகளின் இயக்கம் முடங்கியது. கேரளாவில் இருந்து தமிழகம் வரும் பேருந்துகள் எல்லை நிறுத்தப்படுகின்றன. கார்த்திகை தீபத்திருநாள் என்பதால் தங்கள் பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் பேருந்து நிலையத்திலேயே பயணிகள் பரிதவித்து நிற்கின்றனர். அதேபோல் நாகர்கோவில் பகுதியில் ஒரு சில டீ கடைகள் தவிர பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. அசம்பாவிதங்களை தடுக்க முக்கிய சந்திப்புகளில் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டது. பாஜக போராட்டத்தையொட்டி பேருந்துகள் இயக்கப்படாததால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன.